ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஆடி மாதங்கிறதுனால தோட்டத்தில் இருக்கிற நகப்பழ மரத்தில் கொத்து கொத்தாக நகப்பழம் காய்ச்சிருக்கு. பார்க்க கொஞ்சம் கோணல் மோடலாக இருந்தாலும் மருந்து எதுவும் தெளிக்காத ஆர்கானிக்கான ஃப்ரெஷ்ஷான நாட்டு நகப்பழம் இது. இந்த நகப்பழத்தில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது லைட்டாக தோற்பு சுவை இருக்கிறதுனால பிளட்டு ஊறுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சர்க்கரை நோய்க்கும் நல்ல மருந்து இது. ஸோ இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் புது ரெசிபியாக நாவல் பழ சாதம் செய்ய போகிறோம். 100 கிராம் அளவுள்ள நாகப்பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட சதப்பகுதியை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். கொட்டைகளை தனியாக வச்சுக்கலாம். ஸோ இந்த பழங்களை மிக்சி ஜாரில் ஒரு 2 நிமிஷம் வைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கலாம். கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக குடமிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் குடமிளகாய் எல்லாம் வதங்கினதும் நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற நகப்பழ பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கறி மசாலா தூள், இதெல்லாமே சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நாம் சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும், கூடவே நம்ம நகப்பழம் நல்லா வெந்து வரணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். நம்ம சாதம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக இது கூட 1 டேபிள்ஸ்பூன் நிலக்கடலையும் 1 டேபிள்ஸ்பூன் உடச்ச முந்திரியும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். இது கூட நம்ம வடித்து நல்லா ஆற வச்ச ஒயிட் ரைஸை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். மசாலா எல்லாம் நாம் சேர்த்த ஒயிட் ரைஸ் கூட ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது என்னோடய ஓன் ரெசிப்பிங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு செஞ்சு பார்த்தேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. நகப்பழம் தனியாக சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்படி செய்கிறதுனால நகப்பழத்தோட ஃபுல் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் நமக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.